ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லீலா கிட்ஸ் சேனல். இன் திஸ் வீடியோ வி ஆர் கோயிங் டு சி யூனிட் 3 போயம் இன் இங்கிலீஷ் ஃபார் த கிளாஸ் ஸ்டாண்டர்ட் 10. ஐ எம் எவ்ரி உமன் பை ராக்கி நரைனி ஷிரிக். இவங்க என்ன சொல்கிறாங்க ஐ எம் எவ்ரி உமன்ற போயம்லன்னு பார்க்கலாம். திஸ் போயம் டாக்ஸ் அபவுட் தி மல்டிஃபெசேட்டட் நேச்சர் ஆஃப் உமன். டுடேஸ் உமன் empowered, brave, strong and resolute. They are always ready to take up new ventures. They are persistent and work tirelessly to prove what they are capable of. Women have to be treated respectfully for the growth of a nation. அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த பெண்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா, பன்முக இயல்பை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். மல்டிஃபெசேட்டட் நேச்சர். டுடேஸ் உமன் எம்பவர்டு, பிரேவ், ஸ்ட்ராங் அண்ட் ரெசல்யூட். இன்றைய பெண்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னாக்க, அதிகாரம், தைரியம், வலிமை, உறுதி ஆகியவற்றை உடையவர்களாக இருக்கிறார்கள். தே ஆர் ஆல்வேஸ் ரெடி டு டேக் அப் நியூ வெஞ்சர்ஸ். புதுசாக செய்யறதுல ரெடியாக இருக்காங்க. புதுமை படைப்பதில் அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். தே ஆர் பர்சிஸ்டன்ட் அண்ட் ஒர்க் டயர்லெஸ்லி டு ப்ரூவ் வாட் தே ஆர் கேப்பபிள் ஆஃப். அவங்களால என்ன முடியும் அப்படிங்கிறத அவங்க நிரூபிக்கிறதுக்காக தொடர்ந்து சோர்வின்றி உழைப்பவர்களாக இருக்கிறார்கள். சரியா? தே உமன் ஹாவ் டு பி ட்ரீட்டட் ரெஸ்பெக்ட்ஃபுல்லி ஃபார் த க்ரோத் ஆஃப் ஏ நேஷன். பெண்கள் மரியாதையுடன் நடத்தப்பட வேண்டும், அப்பொழுதுதான் அந்த நாட்டினுடைய முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே ஐ எம் எவ்ரி உமன் அப்படின்ற போயமில் இந்த போயட் சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்லியிருக்காங்கன்றத நம்ம பார்க்கலாம். எ உமன் இஸ் பியூட்டி இமேஜ், எ சிம்பிள் ஆஃப் பவர் அண்ட் ஸ்ட்ரென்த். ஷீ புட்ஸ் ஹர் லைஃப் அட் ஸ்டேக். ஷீ இஸ் ரியல், ஷீ இஸ் நாட் ஃபேக். அவள் பொய் இல்லை, உண்மையானவள். அவள் போலி இல்லை, மெய்யானவள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இயற்கையிலே ஒரு பெண் ரொம்ப அழகானவள். அதிகாரம், வலிமை, வலிமை அப்படிங்கறதெல்லாம் அவளுக்கு ஒரு அடையாளம், எ சிம்பிள் ஆஃப் பவர் அண்ட் ஸ்ட்ரென்த். தன் வாழ்க்கையை பணைய வச்சு தன்னை சேர்ந்தவர்களை அவள் காப்பாள். அவள் உண்மையாக இருப்பாள், போலி இல்லை. ஷி புட்ஸ் ஹர் லைஃப் அட் ஸ்டேக். ஷி இஸ் ரியல், ஷி இஸ் நாட் ஃபேக். அவள் போலி அல்ல, உண்மையாக இருப்பாள். த சம்மர் ஆஃப் லைஃப் ஷி இஸ் ரெடி டு சீ இன் ஸ்பிரிங். ஷி சேஸ், ஸ்பிரிங் வில் கம் அகெய்ன் மை டியர், லெட் மீ கேர் ஃபார் த ஒன்ஸ் ஹூ இஸ் நியர். ஷி இஸ் த உமன், ஷி ஹாஸ் நோ ஃபியர். அவளுக்கு பயம் கிடையாது, என்ன நடந்தாலும் பிரச்சனை கிடையாது. வாழ்க்கையில் கோடையை வசந்தத்தில் அவளால் வந்து கொண்டு போக முடியும். வசந்தம் மீண்டும் வரும், ஸ்பிரிங் வில் கம் அகெய்ன் மை டியர் அப்படின்னு சொல்றா. ஸ்பிரிங் வில் கம் அகெய்ன் மை டியர், மீண்டும் வரும். நம்ம கூட இருக்கவங்க கூட நாம் அக்கறை காட்ட வேண்டும் அப்படின்னு பெண் வந்து நினைப்பாள். அவளுக்கு எந்த பயமும் கிடையாது. தன்னை சேர்ந்தவர்களை பாதுகாக்கவும், அங்கே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை வந்து காணாமல் செய்து அவர்களை காக்கவும் பெண்கள் எப்பவும் வந்து தயாராக இருப்பாங்க. ஸ்ட்ராங் இஸ் ஷீ இன் ஹர் ஃபைத் அண்ட் பிலீஃப். பர்சிஸ்டன்ஸ் இஸ் த கீ டு எவ்ரி திங். ஷேஸ் சி டெஸ்பைட் த சைஸ் அண்ட் க்ரோன்ஸ் அண்ட் மூன்ஸ். ஷீ இஸ் ஸ்ட்ராங் இன் ஹர் ஃபைத், ஃபர்ம் இன் ஹர் பிலீஃப். அவளது விசுவாசம், நம்பிக்கை, உறுதி எப்பவுமே அவளை விட்டு போகாது. நிலையாக அனைத்தையும் முக்கியம்னு பார்த்து எல்லாத்தையும் ஒன்று போல எடுத்துக்கிட்டு அலட்சியம் இல்லாமல் துன்பங்கள், துயரங்கள் இதெல்லாம் இருந்தபோதும் அதை நினைச்சு பெருமூச்சு விடாமல் ரொம்ப விசுவாசமாக, ரொம்ப திடமாக, நம்பிக்கையோடு, உறுதியாக அவள் தன்னையும் தன்னை சேர்ந்தவர்களையும் கொண்டு செல்வாள். ஷீ இஸ் எ லயனஸ், டோன்ட் மெஸ் வித் ஹர். ஷீ வில் நாட் ஸ்பேர் யூ இஃப் யூ ஆர் எ பிராங்ஸ்டர். டோன்ட் எவர் ட்ரை டு சோ ஹர் ப்ரைட்.
ஹர் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஷீ நோஸ் ஹவு டு டா யூ சா யூ சோ பிவேர். என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவள் ஒரு பெண் சிங்கம். என்ன சொல்கிறாங்க போயட் அப்படின்னா, அவள் ஒரு பெண் சிங்கம், பெண் என்பவள் ஒரு பெண் சிங்கம். அவளுடைய கூச்சல் குழப்பம் அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது அவகிட்ட. நீ போய் அவகிட்ட கூச்சம் போடுறது, குழப்பம் போடுறது, குறும்பு பண்ணுறது இதெல்லாம் விட்டுடு, இது உனக்கு நல்லதல்ல. அவளுடைய பெருமை சுயமரியாதையை சிதைக்க முயற்சி செய்யாத. உன்னை எவ்வாறு உருக்கலாம் அறுக்கலாம் அப்படிங்கிறது அவளுக்கு தெரியும். எனவே பி சோ பிவர், எச்சரிக்கையாயிரு. ஷி நோஸ் டு தாயூ சாயூ, எப்படி அறுக்கலாம் உருக்கலான்றது அவளுக்கு தெரியும். அவளுடைய ப்ரைட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இதிலெல்லாம் நீ விளையாடாத, அவள் உன்னைய விட்டு வைக்க மாட்டாள், ஷி வில் நாட் ஸ்பேர் யூ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஷீ இஸ் டுடேஸ் உமன், டுடேஸ் உமன் டியர், லவ் ஹர், ரெஸ்பெக்ட் ஹர், கீப் ஹர் நியர். ஷீ இஸ் டுடேஸ் உமன், டுடேஸ் உமன் டியர், லவ் ஹர், ரெஸ்பெக்ட் ஹர், கீப் ஹர் நியர். இன்றைய பெண் அவள், இன்றைய அருமை பெண் அவள், அவளை நேசி, அவளை மரியாதை செய், அவளை அருகிலேயே வைத்துக்கொள், அவளை உதாசீனப்படுத்தாதே அப்படின்னு சொல்லி இந்த போயம்ல சொல்லியிருக்காங்க. ஸோ பெண் என்பவளை நாம் மரியாதையோடு நடத்தினால் ஒவ்வொரு வீட்லேயும் பெண் வந்து அந்த குடும்பத்தை தாங்கி நிற்பாள், தன்னை வருத்தி கொண்டு குடும்பத்தை அழகாக கொண்டு செல்வாள். ஒவ்வொரு குடும்பமும் நன்றாக இருக்கும் என்றால் அங்கே நாடும் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, we should respect, give respect, she should be treated respectively for the growth of a nation அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பெண்களாக இருந்தால் நீங்கள் உங்களை வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வச்சிட்ருக்கீங்கன்றது பாருங்கள். ஆண்களாக இந்த வீடியோவை பார்க்குறவங்க ஆண்களாக இருந்தால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மரியாதையை கொடுங்கள், நல்லபடியாக நடத்துங்க. ஸோ வித் திஸ் த போயம் யூனிட்ரி ஐ எம் எவ்ரி உமன் பை ராகி நரைனி ஷிரே எஸ் ஓவர். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லீலா கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டில் தென் பை பை.